ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. கொரடலா சிவாவுடைய டைரக்ஷன்ல ஜான்வி கபூர் மற்றும் ஜூனியர் என்டிஆருடைய நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தேவாரா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பூமி படேக்கர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது அதில் வந்து ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஜெர்தோசி ஒர்க் பண்ண ஹாண்டட் நெக் க்ராப் டாப்க்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு ஜார்ஜட் பேட்டர்ன் சாரி வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். தனுஷ் அவங்களுடைய நடிப்புல பொங்கல் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேப்டன் மில்லர். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அண்ட் படத்தினுடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கொம்பாரி வெட்டப்புலின்ற பாடல் வந்து சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ரகுல் பிரீத் சிங் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாஃபியா ஐவரி மிடி ட்ரெஸ்ல வந்து அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் நம்ம வைரலாக போயிட்டு இருக்குது. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரௌத்ரம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, காஷ்மோரா இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண கோகுல் அவர்கள் இப்போ அடுத்ததாக டைரக்ட் பண்ணி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிங்கப்பூர் சலூன். அண்ட் இந்த படம் வந்து இந்த மந்த் எண்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஆல்ரெடி படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் இருக்குது. அண்ட் இதனை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அவர்களை வச்சு தான் படம் எடுக்க போகிறாராம். அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் எடுக்க போகிறாங்களாம். இந்த படத்தை வந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அவருடைய ஓன் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதுன்ற அப்டேட்டையும் படக்குழுவினர் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி விஷ்ணு விஷால் பல படங்களில் வந்து கமிட் ஆயிருக்கிறாரு. ஸோ அந்த படங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தினுடைய ப்ரீ ஒர்க் ஆஸ் வெல் அஸ் அதனுடைய ஷூட்டிங் எல்லாமே வந்து இந்த அவருடைய ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ற அப்டேட்டையும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. யாஷிகா ஆனந்த் இப்போ ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெஹெங்காவில் அண்ட் அதில் ரஃபல் ஸ்லீவ்ல அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பில்லியன் டாலர் கம்பெனியுடைய ப்ரொடக்ஷனில் பிரபுராம் வியாஸ் அவங்களுடைய டைரக்ஷனில் மணிகண்டன் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ்வர். அண்ட் ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிருந்தது சோஷியல் மீடியாவில். இப்போ இந்த படத்தினுடைய தேஞ்சுடரேன்ற சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்ட் மூலயமா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை கேட்டதுலேருந்தே பாடல் மேலே இப்படிப்பட்ட ஒரு பாடலாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மணிகண்டனுடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. மடோனா செபாஸ்டியன் ரீசெண்டாக ரொம்ப கேஷுவலாக அவங்க போகோ ஸ்டைல் அவுட்ஃபிட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நடிகர் திலகம்ன்ற படத்தில் வந்து மலையாள ஆக்டர் டோனு தாமஸ் அவர்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஓவர், இட்ஸ் ரேப் அப்படின்ற அப்டேட்டை வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ அண்ட் போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்கிறாரு. அதை வந்து டோனு தாமஸ் அவங்க ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ராஷ்மிகா மண்டனா இப்ப ரீசெண்டா அனிமல் படத்தினுடைய சக்சஸ் மீட்ல கலந்துகிட்டாங்க. அண்ட் அப்ப அவங்க வேர் பண்ணியிருந்த ஸ்ட்ராப்லெஸ் பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல அவங்க வந்து அவ்வளவு அழகா இருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக. அவங்களுடைய டைரக்ஷன்ல அபர்ணா தாஸ் அனுமோகன் ஸ்வேதா அவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சீக்ரெட் ஹோம். இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. சோனம் கபூர் ரீசெண்டா அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டி பியூட்டிஃபுல்லான பிளாக் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய ஜர்தோசி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண சாரி ட்ரேப்டான ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரெஸ்ல அவங்களுடைய போட்டோஸ் செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். மகேஷ் பாபு அவங்களுடைய நடிப்புல த்ரிவிக்ரம் அவங்களுடைய டைரக்ஷன்ல தமன் அவங்களுடைய மியூசிக்ல இப்ப உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் குண்டூர்காரம். ஆல்ரெடி இந்த படத்தினுடைய சிங்கிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்துக்காக சென்சார் போர்டு வந்து பாத்தீங்கன்னா யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் மூலமா படக்குழுவினர் தெரிவிச்சிருந்தாங்க. அதை வந்து மகேஷ் பாபுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்ரின் தெரியா ரொம்ப கேஷுவலாக பிளாக் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். எஸ்எல்எஸ் ஹென்றி அவர்களுடைய டைரக்ஷன்ல கதிருடைய நடிப்புல ஜிப்ரன் அவங்களுடைய இசையில உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மாணவன். அண்ட் இப்ப இந்த படத்தினுடைய மோஷன் போஸ்டரை வந்து அட்லி அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ரிவீல் பண்ணிருக்கிறாரு. அண்ட் அது இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. வேதிகா ரீசெண்டாக அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஸ்லீவில் அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல்லான மினிஸ்கர்ட் ட்ரெஸ்ஸில் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அது வந்து வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய டைரக்ஷன்ல கிஷன் தாஸுடைய நடிப்புல அடுத்ததா படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அண்ட் அந்த படத்தினுடைய டீசர் வந்து ஜான்வரி 11 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் அப்டேட் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ராஷிகண்ணா இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பனார சாரியில அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான குந்தன் செட்டில் அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சசிகாந்தோடைய டைரக்ஷன்ல நயன்தாரா அவர்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டெஸ்ட். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இட்ஸ் ஓவர் அப்படின்ற அப்டேட்டை வந்து படக்குழுவினர் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் அதை வந்து சோஷியல் மீடியால லேடி சூப்பர் ஸ்டார்னுடைய ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல வி பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பை.